ஹாய் வியூவர்ஸ், நமஸ்தே. உங்களில் நிறைய பேர் நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் 14 இயர்ஸாக அம்பத்தூரில் எங்களோட சென்டரில் லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போது ஆன்லைன்லேயும் அதே ட்ரைனிங் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஐம் அ மல்டி லாங்குவேஜ் ட்ரெய்னர். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஸ்பானிஷ் இந்த 6 லாங்குவேஜ் கிளாஸஸ் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா எங்களோட மெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், நமஸ்தே. ஆஜ் மே பகுத் குஷி ஹூ கியோங்கி கை தினோ கே பாத் ஆப் லோகோ சே மில் ரஹி ஹூ. மே விஸ்வாஸ் கர்த்தி ஹூ ஆப் லோக் ஸ்வஸ்த் ஹே ஔர் டீக் ஹே. ஆஜ் ஹம் பாஸ்ட் டென்ஸ் கே பாரே மே தேக்னே வாலே ஹே. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது பார்க்கல. ஏன்னா ஹிந்தியில் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைட் டாபிக். இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒன் பை ஒன் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொட்டீன் ஆக்ஷன் இன் பாஸ்ட். ஏற்கனவே இந்த ரொட்டீன் ஆக்ஷனை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அது ப்ரெசன்ட். இப்போயும் எனக்கு ஒரு விஷயம் வழக்கமாக நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அதை பற்றி பேசுறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மே ரோஜ் சுபே 5 பஜே உட்தாகும் அப்படின்னு சொன்னால் நான் டெய்லியும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் என்னோடய ரொட்டீனாக இருக்குது. ஆனால் இந்த ரொட்டீன் ஆக்ஷன் இன் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அது என்னுடைய வழக்கமாக இருந்தது, நான் டெய்லி பேசிஸில் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் இந்த டென்ஸ்ல நம்ம பேச போறோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் டேஸ்ல நம்மளோட ரொட்டீன் ஒரு மாதிரி இருந்திருக்கும். காலேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு ரொட்டீன் இருந்திருக்கும். ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கும். சோ இந்த மாதிரி, சோ இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிறது கிடையாது. சோ ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் நம்ம ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணிருப்போம். காலேஜ் டேஸ் 3 to 4 இயர்ஸ் ஒரே ரொட்டீன். சோ ஜாபுக்கு போகும்போது ஜாபுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ரொட்டீன்ஸ் மாறும். சோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ரெகுலரா வழக்கமா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஆனா இப்ப நடக்கிறது இல்லை. ஏன்னா ஸ்டில் அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி பேசிடலாம். ஆனால் இப்போ அது கண்டினியூ ஆகலை. முன்னாடி அப்படி நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் நம்ம எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த வேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் அட் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஆக்ஷன் வேர்ட். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா மாஸ்குலினுக்கு தனி ரூல்ஸும் ஃபெமினினுக்கு தனி ரூல்ஸ் ஃபாலோ ஆக போகுது. சோ நம்ம பிரசன்ட்ல ரொட்டீன் பத்தி பேசும்போது தா, தே, தி அப்படிங்கற கான்செப்ட் பார்த்திருக்கோம் நம்ம. அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போறோம். ரொட்டீன் அப்படிங்கறதனால அதே தா, தே, தி தான் வர போகுது. இங்க என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கனா, நம்மளோட எண்டிங்ஸ் தான் மாற போகுது. இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, மே வந்தா ஹூ வரும், யக் வக் வந்தா ஹே வரும், தும் வந்தா ஹோ வரும், ஹம் ஆப் ஏவே வரும்போது ஹே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அது எல்லாமே பிரசன்ட்ல மட்டும் தாங்க. சோ அந்த எண்டிங்ஸ் எதுவுமே பாஸ்ட்ல நமக்கு யூஸ் ஆகாது. ஏற்கனவே நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கும்போதே அந்த எண்டிங்ஸ் நம்ம டிராப் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம பார்த்தோம். ஈவன் இன் பாஸ்ட்லயும் நமக்கு அந்த எண்டிங்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு யூஸ் ஆக போறது கிடையாது. சோ இப்போ இந்த ரொட்டீன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொட்டீனை பத்தி பேசுற விஷயங்களான தா, தேத்தி அப்படியே தான் இருக்க போகுது. நம்மளோட எண்டிங்ஸ் மட்டும் மாறப்போகுது. மாஸ்குலின் சிங்குலரா இருந்தா தா ஸ்ட்ரெஸ் பண்றோம். சோ இதுவும் இது ஒண்ணு கிடையாது. டபுள் ஹெச் அதனால போட்டிருக்கேன் இந்த இடத்துல ஹா அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்றோம். அதே வந்து தும் ஹம் ஆப் ஏவே வரும்போது மாஸ்குலினா இருந்தா தே அப்படிங்கிற எண்டிங் யூஸ் பண்றோம். ஃபெமினைன்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம காமனா தான் பார்த்திருக்கோம். பட் இங்க பாஸ்ட் டென்ஸ்ல ஃபெமினைன்லயும் சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மே யக் வாக் வரும்போது தீ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் ஆகும். தும் ஹம் ஆப் ஏவே வரும்போது தீன் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இதுல வந்து பட் அப்படிங்கிற ஆக்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, பட் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரீட், நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருந்தால் இவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மே பத்தா தா, நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே ஒரு ஃபெமினைன் சொல்கிறதா இருந்தால் மே பத்தி தீ, நான் படிச்சுட்டு இருந்தேன். சேம் மீனிங் தான். பட் மாஸ்குலைன் வரும்போது டபுள் தா அப்படிங்கிறது வரும், ஃபெமினைன் வரும்போது டபுள் தீ அப்படிங்கிறது வரும். ஸோ யக் படுத்தா தா, இவன் படிச்சுட்டு இருந்தான். வக் படுத்தா தா, அவன் படிச்சுட்டு இருந்தான். யக் பத்தி தீ, இவன் படிச்சுட்டு இருந்தா. ஸோ
அதை வந்து வப்படுத்தி தி அவ படிச்சுட்டு இருந்தா. ஸோ அப்போ அந்த டபுள் தா டபுள் தி அப்படிங்கிற கான்செப்ட் இதில் தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ படித்து அதாவது படித்து கொண்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ இது அது வந்து கண்டினியூஸ் பாஸ்ட், அது தனியாக இருக்கு நமக்கு. ஸோ இந்த டபுள் தா அப்படிங்கிறது ரொட்டீனா, ஸோ மே ரோஜ் தோ கண்டா படுத்தா தா அப்படின்னா நான் முன்னாடிலாம் வழக்கமாக 2 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ வழக்கமாக படித்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் இந்த பர்டிகுலர் டென்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆக போகுது. இதுக்கு ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஏ காவ் மே ஏ கிசான் ரஹதா தா, ஏ காவ் மே ஏ கிசான் ரஹதா தா. ஏ காவ் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு கிராமத்துல, ஏ கிசான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விவசாயி, ரஹதா தா அப்படின்னா ரஹ் அப்படின்னா வசித்தல். ஸோ வசித்து வந்தான், ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வசித்து வந்தான் அப்படிங்கிறது தான் இந்த ரஹதா தா அப்படிங்கிறது மீன் பண்ணுது. ஸோ டபுள் தா டபுள் தே டபுள் தி அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன கொஞ்சம் கூடுதலான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹம் லோக் காவிரி மே நஹாதே தே, ஹம் லோ காவிரி மே நஹாதே தே, நாங்கள் காவிரியில் குளித்து வந்தோம். ஸோ அப்போல்லாம் காவிரியில் நிறைய தண்ணி இருந்துச்சு, குளிக்கிறது துவைக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவிரியில் குடிக்கவே தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த காலத்தில் நாங்கள்லாம் காவிரியில் தான் டெய்லி குளித்தோம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருக்கலாம். அதை ஹிந்தியில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஹம் லோ காவிரி மே நஹாதே தே அப்படின்னு சொல்கிறோம். ஏ பச்பன் மே தேஜ் தௌதி தீ, ஏ பச்பன் மே தேஜ் தௌதி தீன், ஸோ இவர்கள் குழந்தை பருவத்தில் வேகமாக ஓடி வந்தார்கள். ஸோ அதாவது சைல்ட்ஹுட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேகமாக இவங்க எல்லாமே ஓடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணுறது இல்லை. ஸோ ரொம்ப லேசி ஆகிட்டாங்க, ஸோ இல்லைன்னா லைக் ஃபேட்டாக இருக்காங்க, ஸோ இப்போ அவங்களால ஓட முடியல அப்படிங்கிற மாதிரி இப்போ அது நடக்கிறது இல்லை. ஆனால் முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டபுள் தா டபுள் தே அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். மே பெஹலே ரோஜ் மைதான் மே கேல்தா தா, மே பெஹலே ரோஜ் மைதான் மே கேல்தா தா, நான் முன்னாடிலாம் டெய்லியும் வந்து கிரவுண்டில் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போனதுக்கப்புறமா அதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியல, பட் காலேஜ் டேஸ் வரைக்கும் டெய்லி நான் கிரவுண்டில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருந்தால், மே பெஹலே ரோஜ் மைதான் மே கேல்தா தா, யக் லடுக்கா குச் மா கே பெஹலே தக் அச்சா படுத்தா தா, யக் லடுக்கா குச் மா கே பெஹலே தக் அச்சா படுத்தா தா. ஸோ இந்த பையன் கொஞ்ச மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான். அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா இப்போ அவன் படிக்கிறது இல்லை. ஸோ இப்போ அவன் நல்லா படிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஸோ அதை வந்து ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாசிட்டிவாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான், இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், யக் லடுக்கா குச் மாக்கே பெஹலே தக் அச்சா படுத்தா தா, ஸோ தக் அப்படின்னா வரை அப்படிங்கிறது அர்த்தம். மேரே பிதாஜி ஹர் தின் தஸ் பா சாய் பீத்தே தே, மேரே பிதாஜி ஹர் தின் தஸ் பா சாய் பீத்தே தே, ஸோ என்னுடைய அப்பா டெய்லி ஒவ்வொரு நாளும் ஹர் தின் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு நாளும், ஹர் அப்படின்னா ஒவ்வொருன்னு அர்த்தம். ஸோ ஹர் தின் அப்படிங்கும் போது ஒவ்வொரு நாளும் 10 முறை டீ குடிப்பார். ஸோ அப்போ நான் சின்ன வயசாக இருந்துச்சு, அதனால ஒரு நாளைக்கு 10 டீ குடிச்சிட்டு இருந்தார். இப்போ வயசாகிடுச்சு, டயபெட்டிஸ் வந்துடுச்சு, ஸோ இப்போ வந்து டீ குடிக்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அவர் குடிக்கிறது இல்லை. ஸோ இப்பயும் அவர் 10 முறை குடிக்கிறதா இருந்தால் நான் இந்த டென்ஸ்க்கு போக வேண்டியதே இல்லை, நான் சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே சொல்லிடுவேன். ஸோ இப்போ இந்த டென்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கள் அப்பா இப்போ வந்து 10 தடவை குடிக்கிறது இல்லை, முன்னாடி குடிச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். தென் பெஹலே மேரிமா ஹர் சுக்ரவார் மந்திர் ஜாதி தீன், பெஹலே மேரிமா ஹர் சுக்ரவார் மந்திர் ஜாதி தீ. ஸோ முன்னாடிலாம் எங்கள் அம்மா வந்து ஃப்ரைடே ஆச்சுன்னா கோயிலுக்கு போயிடுவாங்க, ஒவ்வொரு ஃப்ரைடேயும் கோயிலுக்கு போவாங்க. இப்போ வயசாகிடுச்சு, இப்போ முடிஞ்சால் போகிறாங்க இல்லைனா போகிறது இல்லை. ஸோ இப்போ அது ரொட்டீனாக ரெகுலராக நடக்கிறது இல்லை, ஆனால் முன்னாடி மிஸ் பண்ணாமல் எவ்ரி ஃப்ரைடே கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டென்ஸோட கான்செப்ட் ரொட்டீன் ஆக்ஷன் இன் பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரெகுலராக ரொட்டீனாக ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டு இருந்தது, ஆனால் இப்போ நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் டென்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணுறது இல்லை, எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வேற ஒரு கான்செப்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாங்க. தன்யவாத் ஃபெர்மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.